சுதி டாப் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெஷர்மெண்ட் இருக்கலாம் ப்ரீவியஸ் வீடியோலே சொல்லியிருக்கேன். இப்போ கட் பண்ணலாம். டாப் வந்து மடிச்சுக்கணும். இந்த ஃபோல்டட் ஏஜ் வந்து நம்ம சைடு இருக்கணும், அன்ஃபோல்டட் வந்துட்டு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். ஃபஸ்ட்டு உயரம் மார்க் பண்ணிக்கலாம். 38 இருக்கு. இந்த சுடி வந்துட்டு கீழே பார்டர் இருக்கிறதுனால இந்த பிளஸ் ஒரு இன்ச் வந்து நமக்கு தேவையில்லை. மடிச்சு அடிக்கிறதா இருந்தால் இந்த ஒரு இன்ச் விட்டு கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த சைஸ்க்கே கட் பண்ணிடலாம். இந்த துணியில் வந்துட்டு பார்டர் இருக்கிறதுனால நம்ம இங்கேருந்து அளவு எடுத்துக்கலாம். சப்போஸ் பார்டர் இல்லைன்னா மேலேருந்து அளவு எடுத்துக்கணும். 37 அடுத்து அடி சுற்றளவு 12. அடுத்து பக்க கழுத்து 1.5. 1.5 அடுத்து முன்பின் கழுத்து 6. அடுத்து ஷோல்டர் 3. இந்த பக்க கழுத்திலிருந்து ஷோல்டர் கழுவ வைக்கணும். அடுத்தது ஆம் கோல் 6.5. இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் கோடு போட்டு ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து இங்கிருந்து ஒரு ஸ்ட்ரைட் கோடு. அடுத்தது இந்த பக்க கழுத்தையும் இந்த முன்பின் உயரத்துக்கும் கோடு போட்டுடலாம். இந்த கார்னர்ல இருந்து 1.5 தள்ளி மார்க் பண்ணிக்கணும். அடுத்து மார்பு சுற்றளவு கழுத்திலிருந்து கொஞ்சம் கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கணும். அடுத்து கழுத்து பாகத்தை வந்து வெட்டிடலாம். இப்போ நான் என்ன டிசைன் வைக்க போகிறேன்னா, இந்த டிசைன் வைக்க போகிறேன் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு. பேக் சைடு வந்து நான் ரவுண்ட் ஷேப்பில் வைக்க போகிறேன். வரைஞ்சாச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ வந்து கட் பண்ணிடலாம். இதை வந்து இந்த கழுத்து பார்ட்டை வந்து கட் பண்ணக்கூடாது, ஏன்னா முன்னாடி வேறு டிசைன் வச்சுருக்கோம், பின்னாடி வேறு டிசைன் வைக்க போகிறோம். இங்கேருந்து கட் பண்ணிக்கலாம்.
கட் பண்ணியாச்சு. கழுத்து மட்டும் கட் பண்ணல, அதை பின்னாடி கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு மட்டும் எடுத்தாச்சு, ஈக்குவலாக மடிச்சு வச்சுட்டு பின் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் சைடு, நெக்ஸ்ட்டு பேக் சைடு கட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பேக் சைடு பக்க கண்ணுக்கு 1.25, முன்பின் கழுத்து உயரம் 6, ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து ரவுண்ட் கழுத்து வைக்கணும், அதனால இந்த கார்னர்ல இருந்து 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கணும். ரவுண்ட் கழுத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி 1/2 இன்ச் தள்ளி உள்ள மார்க் பண்ணணும். ரவுண்ட் கழுத்துக்கு மட்டும்தான் இந்த 1/2 இன்ச் தள்ளி இங்க உள்ள மார்க் பண்ணணும், வேற எந்த டிசைனுக்கும் தேவை கிடையாது. இப்போ ஒரு கர்வ் வரைஞ்சிக்கலாம். இந்த பக்கம் இருந்து கட் பண்ணிக்கலாம். பேக் சைட் ரவுண்ட் கழுத்து. அடுத்து கை நீளம் அகலம் கட் பண்ணிடலாம். கை நீளம் 5.75. துணி வந்துட்டு இதோட மடிப்பு பாகம் வந்து நம்ம கிட்ட இருக்கணும். இந்த நேர ஸ்ட்ரைட்டா இருக்கிறது வந்து நம்மளோட ரைட் சைடு இருக்கணும். கை நீளம் 5.75. இங்கிருந்து கையோட அகலத்தை மார்க் பண்ணணும். கை அகலம் 9.25, இதுல இருந்து இங்க மார்க் பண்ணணும். இப்போ கோடு போட்டுக்கலாம். இந்த இடத்துல இருந்து 1 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருந்து இங்க 2.5 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு கர்வ் வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட் சைட், பேக் சைட், அது கை. அடுத்து லைனிங் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். அடுத்து லைனிங் கட் பண்ணிடலாம். இந்த நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க கிளாத்தை மேலே போட்டுக்கலாம். மேலே போட்டுட்டு இங்கேருந்து 2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா உள்ளே வைக்கிற லைனிங் கிளாத் வந்துட்டு கம்மியாக இருந்தால் கூட போதும். இந்த சைடு 1/2 இன்ச் தள்ளி இந்த சைடுல இருந்து மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து பார்ட்ட மட்டும் மார்க் பண்ண வேணாம், அப்படியே வச்சு லைனிங் தைக்கணும். கை கட் பண்ணலாம். எந்த பார்ட்ல வந்து துணி அதிகமா இருக்கோ அந்த பார்ட் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கணும். இந்த ஷோல்டரை வந்து கட் பண்ணிடணும்.
ஒரு சுடி ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சு.